ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்து வைங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் எப்பெல்லாம் போடுறேனோ அப்போ எல்லாமே நீங்கள் வந்து புது வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து தோசைலாம் ஊற்றிட்டுருப்போம்ல, தோசை ஊற்றுற டைமில் தோசைக்கல்லில் ஒட்டிக்கிட்டு அந்த தோசை வந்து வரவே வராது, ரொம்பவே டென்ஷனாக இருக்கும். காலையில் ஒரு அவசரமாக நம்ம வந்து டிஃபன் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னும் போது இந்த தோசை ஊற்றும்போது தோசை வரல அப்படின்னா எந்த வேலையுமே நமக்கு ஓடாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம், அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு காட்டன் துணி வந்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஒயிட் கலரில் காட்டன் துணி எடுத்துகிட்டு ஒரு சின்ன துண்டு புளி வந்து அதில் உருட்டிட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சுருக்கேன். வச்சுட்டு அந்த துணியை வந்து சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. இப்போ நார்மலாக நம்ம வந்து தோசை கல்லில் வந்து தேய்ப்போம் இல்லையா, நம்ம அதுக்குன்னு வந்து வெங்காயம் வச்சுருப்போம், இல்லை தேங்காய் நார் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தோசை ஒட்டுது அப்படின்னா இந்த மாதிரி டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆயில் வந்து வச்சுருப்போம்ல, அந்த ஆயிலில் லைட்டாக வந்து அந்த புளியை டிப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த கல்லில் தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சிட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. கல் வந்து ஆல்ரெடி சூடாகிருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து தோசையை ஊற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களோட தோசை வந்து வேறு லெவலில் வரும். ஸோ எப்போவுமே தோசை வந்து நம்ம ஊற்றிட்டுருக்கும் போது அடுப்பு எப்போவுமே ஹையில் வைக்கக்கூடாது, ஒன்று லோவில் இருக்கணும் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ பாருங்கள் தோசை வந்து எந்த அளவுக்கு சூப்பராக வெளியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நம்ம நான்ஸ்டிக் தவாலெல்லாம் ஊற்றுவோம்ல, அதே மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து தோசை ஒட்டவே ஒட்டாது. நான் இன்னொரு தோசை கூட உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு தோசைக்கல் தான். ஸோ எனக்கு வந்து இந்த தோசைக்கல்ல ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். தோசை வந்து ஒரு 10 தோசை 20 தோசை ஊற்றினா கூட இதே மாதிரி தான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கல்லில் வந்து ஒட்டவே ஒட்டாது. அதிலே நீங்கள் புளி தேய்ச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக எடுக்க வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜு இல்லாதவங்களுக்காக சூப்பரான ஒரு ஐடியா தான் சொல்ல போகிறேன். தேங்காய் வந்து 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல், இந்த மாதிரி அதிகமான தேங்காய் வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். தேங்காய் வந்து நான் ஆல்ரெடி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய கத்தி எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்க கத்தி இல்லை சுத்தி அந்த மாதிரி கூட, இல்லை ஒரு பெரிய கல் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த தேங்காயை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி உடச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு உடைக்க வந்துடும். ஃபஸ்ட்டு இருக்கிற தேங்காய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம வந்து உடச்சி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த டிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வந்து 1 மாதம் வரைக்குமே இந்த தேங்காயை கலர் மாறாமல் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பீசஸாக நம்ம வந்து உடச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து கத்தியில் சின்ன சின்ன பீசஸாக நம்ம வந்து கீறி எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நமக்கு டைம் எடுக்கும். இந்த மாதிரி மெத்தடில் வந்து ஸ்டோர் பண்ணும்போது நம்ம தேங்காயை வந்து வேக வைக்கலாம் தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்குமே கூட தேங்காய் வந்து கெட்டு போகாது. ஸோ இந்த தேங்காயும் அப்படி தான், 1 மாதத்துக்கு மேலே கூட நம்ம கெட்டு போகாமல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் நான் இந்த மாதிரி பீசஸ் சின்ன சின்ன பீசஸாக வந்து ஃபஸ்ட்டு உடச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த உடச்ச தேங்காயெல்லாம் இருக்குல்ல, இதை வந்து நம்ம கத்தி, அதாவது சின்னதாக நம்ம காய் வெட்டுறதுக்கு வச்சுருப்போம்ல, அந்த கத்தி வந்து யூஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸ் தான் நம்ம வந்து இதை தனியாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம். அதாவது அந்த சின்னதாக அந்த ஓடு இருக்குல்ல, அந்த ஓடுலேருந்து தனியாக அந்த உடச்ச தேங்காய் எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சமாக வந்து ஒரு பேஷனில் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் எல்லாத்தையுமே நம்ம வந்து சின்ன சின்னதாக, ரொம்ப பெருசாகலாம், ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ண தேவையில்லை, ரொம்ப பெருசாகவும் கட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே வந்து அந்த தண்ணியில் போட்டுக்கோங்க. ஓடோடு இருக்கிற தேங்காயை எடுக்கிறதுக்கு ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நடுவில் ஒரு கீரல் போட்டுட்டு அந்த கத்தியை வந்து சைடில் வந்து திருப்பினீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த தேங்காய் வந்து சுலபமாக எடுக்க வந்துடும். கஷ்டமே இல்லாமல் நம்ம இந்த தேங்காய் எல்லாத்தையுமே வந்து எடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிற தேங்காயை நீங்கள் வந்து துருவி ஏதாவது ஒரு ரெசிபிக்கு வந்து சேர்க்கணும் அப்படின்னும்போது நீங்கள் வந்து ஒரு 2-3 தடவை அந்த பல்ஸ் பண்ணிங்க அப்படின்னாலே மிக்ஸி கப்பில் போட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்து பூ போல் தேங்காய் வந்து துருவி வந்துடும். ரொம்ப ரொம்ப சுலபமாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம வந்து டிவி பார்க்குற கேஃப்லேயே நம்ம வந்து இந்த மாதிரி எவ்வளோ தேங்காயாக இருந்தாலும் நம்ம இதை வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் அவ்வளோ தேங்காயும் இந்த மாதிரி அந்த தண்ணியில் வந்து சேர்த்துட்டேன். இப்போ இந்த தண்ணியில் வந்து சேர்த்த தேங்காய் எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரியும் அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா 1-2 தண்ணி யூஸ் பண்ணி நல்லா வந்து அலசிட்டு எடுத்துக்கோங்க.
தேங்காயை நான் வந்து நல்லா அலசிட்டு தண்ணி வேறு தண்ணி மாற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன், பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் வந்து வெளியில் ஃப்ரிட்ஜ் இல்லை நான் வெளியில் தான் வைக்க போகிறேன் அப்படின்னும்போது நீங்கள் வெளியில் வந்து வச்சுக்கலாம். ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து தண்ணி மாற்றுற மாதிரி இருக்கும். தண்ணி வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தவறாமல் வந்து மாற்றிருங்க. அதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கூட நீங்கள் வந்து தண்ணி மாற்றி வச்சுக்கலாம். ஸோ தேங்காய் வந்து அதோட கலர் மாறாமல் கெட்டு போகாமல் உங்களுக்கு ரொம்ப மாதத்துக்கே உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இப்படி இருக்கிற தேங்காய் வந்து நம்ம கல்லுப்பும் சேர்த்துருக்கோம் இல்லையா, ரொம்ப நாளுக்கு வந்து லைஃப் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நம்ம வீட்டில் மெழுகுவத்தி வந்து ஏற்றி வைப்போம். கரண்ட் இல்லாத டைமில் இந்த மாதிரி தரையில் அந்த மாதிரிலாம் நம்ம ஏற்றி வைக்கும்போது அந்த மெழுகுவத்தி வந்து உருகி வீணாக போயிடும். அதாவது கீழே வந்து தரையில் சிந்தி அது வீணாக போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த அகல் விளக்கு நடுவில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து மெழுகுவத்தியை வந்து பற்ற வச்சு வச்சிங்க அப்படின்னா அது மெல்ட் ஆகி ஆகி அந்த இடத்துல ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அந்த அகல் விளக்கு ஃபுல்லாகிடும். அதுக்குள்ளே வந்து ஒரு திரியும் ஃபஸ்ட்லேயே நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி திரி போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அவசரத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி அகல் விளக்கில் வந்து மெழுகுவத்தி பற்ற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ நம்ம மெழுகுவத்தி வந்து வீணாகவும் போகாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்துட்டு பெண் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இட்லி மாவெல்லாம் பார்த்திங்கன்னா கடைசி மாவு நம்ம ஊற்றுறோம் இல்லையா, அந்த தீந்து போகிற டைமில் இருக்கிற மாவில் இட்லி ஊற்றினா நமக்கு வந்து சரியாக வராது, ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொங்கியும் வராது. சில சமயத்தில் நம்ம உளுத்தம்பருப்பெல்லாம் என்ன தான் வந்து கரெக்டாக சேர்த்து அரைச்சிருந்தா கூட சில நேரங்களில் வந்து நமக்கு இட்லி வந்து சரியாக பஞ்சு போல் வராது. ஸோ கல் மாதிரி இருக்கும். அது வந்து எப்படி நம்ம ஈஸியாக சமாளிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி பொட்டுக்கடலை எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்ச பொட்டுக்கடலையும் அந்த தண்ணியோடைய சேர்த்து ஒரு சின்ன பவுல் தான் எடுத்திருக்கேன், அந்த பவுலில் இருக்கிற தண்ணியோடைய சேர்த்து ஒரு மிக்சி கப்பில் மாற்றிட்டு நல்ல நைஸான பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களோட இட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாகிடும். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இந்த மாதிரி இட்லி மாவில் கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி மாவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. நல்லா இந்த பொட்டுக்கடலை மாவு நம்ம இட்லி மாவோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ கரெக்டான ஒரு பதத்தில் வந்திருக்கு. இப்போ வந்து இட்லி பிளேட்டில் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் துணி போட்டு ஊற்றுறதா இருந்தாலும் துணி போட்டு ஊற்றிக்கலாம். ஸோ ஆயில் அப்ளை பண்ணினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இட்லி மாவை கலந்து விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால இட்லி வந்து எப்போவுமே கல் மாதிரி வராது. ஒரு நீங்கள் ஃபஸ்ட்டு ஈடு ஊற்றும் போதே உங்களுக்கு கல் மாதிரி வருது அப்படின்னும்போது டக்குன்னு நீங்கள் அடுத்த ஈடு ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பொட்டுக்கடலை மாவு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி மாவில் கலந்து விட்டுடலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து இட்லி எடுத்து காட்டுறேன். பாருங்கள், ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் நான் டைம் கொடுப்பேன் வேகிறதுக்கு. நல்லா பொங்கி அந்த இட்லி வந்து மேல் பக்கம் வந்து நல்லா வெடிச்சு வந்திருக்கு. ஸோ கலரும் வந்து அவ்வளோவா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ ஒயிட் கலரில் தான் இருக்குது. இப்போ வந்து கொஞ்ச நேரம் ஆறினதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு நான் இந்த மாதிரி எடுத்து விடுறேன். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி பிளேட்லேயும் வந்து ஒட்டிக்கிட்டு வரல, கரெக்டாக வந்து வெந்து வந்திருக்கு. இதே டிப்பு நீங்கள் வந்து மாவு அரைக்கிறீங்கள அந்த டைமில் கூட கொஞ்சம் பொட்டுக்கடலையை வந்து ஊற வச்சு அரைக்கிற மாவோட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஈடு இட்லி தான் நான் வந்து ஊற்றினேன். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருந்தேன். ஸோ பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இட்லி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மூங்கில் பிளேட் வந்து எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில். இது வச்சு நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூங்கில் தட்டு நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாதம் வடிக்கிறதுக்காக வாங்கினேன். இந்த மூங்கில் தட்டில் சாதம் வடித்து சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதம் வடிக்கிறப்ப நிறைய பேர் கையில் கூட கொட்டிடுவாங்க. அதுவும் பிகினர்ஸுக்கு வந்து சொல்லவே வேணாம். புதுசாக அவங்க வந்து சமைக்கிறதுக்கு கற்றுக்கும் போது இந்த மாதிரி சாதம்லாம் வடிக்கட்டும் போது கையில் கூட கொட்டிக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்கிற இந்த மூங்கில் பிளேட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு எப்படி சாதம் வடிக்கிறது அப்படின்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி சாதம் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மூங்கில் பிளேட்டை ஃபஸ்ட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம்.
இந்த மூங்கில் பிளேட்டு வந்து யூஸ் பண்ணி நம்ம சாதம் வடிக்கிறதுனால நமக்கு ஒரு சாதம் கூட வெளியில் வந்து வரவே வராது, பிளேட்டை தாண்டி வந்து வெளியில் வரவே வராது. நான் வந்து எப்போவுமே இப்படியே போட்டுருவேன். ஸோ உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா, உங்களுக்கு அப்பவும் வந்து பயமாக இருந்துச்சு இல்லை கையில் ஏதாவது கொட்டிடும் அப்படின்னு பயம் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி அந்த மூங்கில் பிளேட்டு போட்டதுக்கப்புறம் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம தூக்கிட்டு எப்போவும் போல் நம்ம வந்து சாதம் வடித்து விட்டுடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸு. சாதம் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட உங்களுக்கு வந்து அடியில் தங்கவே தங்காது. அதே மாதிரி எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் டக்குன்னு வந்து நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து சாதம் வடிக்க வந்துடும், அதாவது வடித்து எடுத்துடலாம். பாருங்கள், ஒரே செகண்டில் நான் வந்து அவ்வளோ தண்ணி, அதாவது கஞ்சி தண்ணியும் வந்து வடித்து எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த பிளேட்டுக்கு பின்னாடி வந்து சாதம் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். அதை அந்த மாதிரி தட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சாதமும் வந்து உள்ளே கொட்டிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டரில் அலசிட்டு அதை காய வச்சு எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். உங்களோட ஃப்ரீசர் வந்து அடிக்கடி ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகுது. எவ்வளோ தான் க்ளீன் பண்ணிவிட்டு லோவில் வந்து வச்சா கூட சீக்கிரமாக வந்து ஐஸ் கட்டி பிடிக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து ஃப்ரிட்ஜை ஃபுல்லாகவே வந்து டீப்பாக க்ளீன் பண்ணி ஒரு 10 நாளுக்கு மேலே ஆகுது. ஆனால் ஐஸ் கட்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் இருக்குது, சும்மா லைட்டாக அங்கங்கே வந்து பிடிச்சிட்ருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு துணியில் கொஞ்சமாக சால்ட் உப்பு, அது சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க, நல்லா நைஸாக இருக்குல்ல சால்ட்டு, அது வந்து சேர்த்துட்டு துணியால் ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டுருங்க அந்த ஃப்ரீசர் ஃபுல்லாகவே. இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா ஐஸ் கட்டி வந்து பிடிக்கிறது ரொம்பவே குறைஞ்சிரும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டு ஒரு சின்ன பவுலில் வந்து உப்பு சேர்த்து நீங்கள் ஃப்ரீசருக்குள்ளே வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஐஸ் கட்டி உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ணினேன் எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஒரு ஷேராவது கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் டைம் இருந்ததுன்னா செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.